இது வந்து 1 மந்த்தில் நான் சரி பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. எனக்கும் டேப்லெட் எடுக்கலாமா வேண்டாமா, டயட் வந்து டயட் மட்டும் எடுத்தா போதுமா இல்லை டேப்லெட் எடுத்துகிட்டே டயட் எடுக்கணுமா அப்படின்னு வந்து அதாவது நினைச்சே பார்க்கலாங்கக்கா, இவ்வளோ குறையும் நினச்சி பார்க்கலாம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. நிறைய என்னால் எப்படி நீங்கள் சொல்கிறத மட்டும் சாப்பிட்டு என்னால் பசி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா 13 நாள் கழிச்சோடனே நீங்கள் சாப்பிட்லாமா, என்னடா இந்த வீடியோவில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருக்கிறேன். அனைவருக்குமே ஒரு பெரிய 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 ஹாய். ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டு வேலை வந்து நிறைய பேர் கேட்டிருக்குங்க, வீட்டோட வீடியோ போடுங்கக்கா, ஏன் இன்னுமே வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கேட்டு. ஃபோனில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஃபோன் பண்ணி ஏன் இன்னும் நீங்கள் வீடியோ போடாமல் இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. வீடியோ வந்து இப்போ வந்து முன்னெல்லாம் மெயின் வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அந்த வீடியோ நான் கொடுத்துட்ருந்தேன். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் ஃபிட் பண்ணுறது, அதில் வந்துட்டு இன்னும் ப்ளம்பர் லேட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன டிலேஸ் ஆகிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பார்டர் வைக்கிற வேலை, இந்த வேலை தான் போயிருக்குது மெயின் வேலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ கொஞ்சம் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இருந்தாலுமே நீங்கள் வந்து கேட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறக்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி நீ போட்டாலும் வீடியோ போட முடியும் அப்படிங்கிறாங்க, உங்களுக்கு போர் அடிக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் வீடியோ போடல. இன்னைக்கு நான் மெயினாக வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நம்ம கமெண்ட் வந்து 2-3 கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, மெயில் வந்து 2-3 மெயில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னால் மெயிலும் பார்க்க முடியல, இப்போ கமெண்ட்டும் பார்க்க முடியல. ஏன்னா தம்பி அவங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் போகுது, அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு நான் வந்துட்டு சைட்டுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் வந்து நைட் வந்து 11 o'clock வரைக்கும் ஆயிடுது. தம்பி அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி படித்து எல்லாம் ரீகால் பண்ணி நாங்கள் தூங்குறதுக்கு சாப்பிட்டு தூங்குறதுக்கே டைம் கரெக்டாக போயிடுது. அப்படிங்கிறனால வீடியோ எடுத்தாலும் வந்து என்னால் எடிட் பண்ணவே முடியல. இன்றைக்கி வந்து ஒரு அர்ஜென்ட் வீடியோ மாதிரி தான், ஏன்னா அவங்க வந்து கேட்டாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு, என்னால் அப்போது வீடியோ பண்ண முடியல, 2 days ஆச்சு அவங்க கேட்டு. இருந்தாலும் இன்றைக்கி அவங்களுக்கு வீடியோ பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ வீட்டை பற்றி கேட்க வந்தவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இது வந்து தைராய்டுக்காக அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து 1 month தான் வந்து தைராய்டு இருக்குதுன்னு செக் பண்ணாங்களாம், கழுத்து வீங்கின மாதிரி இருந்துச்சுன்னு போய் செக் பண்ணாங்களாம், தைராய்டு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் வந்து அதாவது ஃபிக்ஸ் பண்ணார்ல அவர் வீட்டு சைடு இவங்க சொல்லிட்டாங்க போல எனக்கு தைராய்டு இருக்குதுன்னு. ஸோ அவங்க கொஞ்சம் டிலே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க போல. இது வந்து இவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு எதுக்கு வந்து இதெல்லாம் போய் அங்கே சொன்ன அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு தைராய்டை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள், இது வந்து 1 month நான் சரி பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா வீட்டில் இந்த சைடும் திட்டுறாங்க அந்த சைடும் திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க நேம் நான் சொல்ல விரும்பல, பட் இதுதான் வந்து அவங்க கேட்டிருந்தது. தைராய்டுக்காக தைராய்டு வந்து இவ்வளோ பெரிய வியாதி அப்படின்னு வந்து கல்யாணத்தை வந்து கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அப்புறம் 1 month தைராய்டை க்யூர் பண்ண முடியுமானா, தாராளமாக வந்து நம்ம டயட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நார்மல் லெவல் TSH வந்து நார்மல் லெவலுக்கு வந்துடும். எவ்வளோ வந்து TSH இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு கண்டிப்பாக ஷியூராக வந்துடும், அதை நான் சொல்ல முடியும். டேப்லெட் எடுக்கலாமா வேண்டாமா, டயட் வந்து டயட் மட்டும் எடுத்தால் போதுமா இல்லை டேப்லெட் எடுத்துகிட்டே டயட் எடுக்கணுமா அப்படின்னு வந்து நிறைய பேர்த்தோட கேள்வி. நான் வந்துட்டு டேப்லெட் எடுக்காமல் எடுத்தேன், பட் நான் டேப்லெட் வந்து கொஞ்ச நாள் பால் கொடுக்குறப்ப தம்பிக்கு பால் கொடுத்துருக்குறப்ப டேப்லெட் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் டேப்லெட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதாவது என்னோட உடம்புக்கு எதுவுமே ஆகலை, பட் நீங்கள் வந்துட்டு டேப்லெட் வந்து உடனே ஸ்டாப் பண்ண வேண்டாம், ஏன்னா உங்களோட உடம்பு கண்டிஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் டேப்லெட் எடுத்துட்டுருக்கிறீங்க, டேப்லெட் சுத்தமாகவே நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் டயட் மட்டும் எடுங்க. ஆல்ரெடி நீங்கள் டேப்லெட் எடுத்துட்டுருக்கீங்க அப்படின்னா டேப்லெட் ப்ளஸ் டயட் எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 15 points குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் இந்த டேப்லெட் ப்ளஸ் டயட் எடுக்கிறவங்களும் மேபி 20-25 points குறையிற அளவுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் டேப்லெட் எடுத்து இன்னும் டயட் எடுத்தது கிடையாது. பட் டேப்லெட் எடுத்துகிட்டு டயட் எடுத்தவங்க நிறைய பேர் என்கிட்ட சொன்னது நல்லா, அதாவது நினச்சே பார்க்கலங்கக்கா, இவ்வளோ குறையும் நினச்சி பார்க்கலாம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணுறாங்க. ஏன்னா கமெண்ட் வந்து நிறைய 500 comments 600 comments பண்ணுறப்ப நீங்கள் உங்களால் பார்க்க முடியாது. நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் டேப்லெட் ப்ளஸ் டயட் எடுங்க, கண்டிப்பாக வந்து 1 month நீங்கள் TSH லெவல் வந்து எவ்வளோ இருக்கணுமோ அந்த லெவலுக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட் 1 வந்து நீங்கள் குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் விட்டுலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் வந்துட்டு எனக்கு வந்து நார்மல் வந்தாலுமே நான் வந்துட்டு இந்த விரதம் எடுக்கிறது, நார்மல் அந்த ரொம்ப மைதா ஃபுட் அவாய்ட் பண்ணிடுவேன், அதே மாதிரி பிஸ்கட்டு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், நைட் வந்து நைட் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்குவேன், விரதம் வந்து அடிக்கடி இருப்பேன். ஸோ இந்த நான் அந்த டயட்டில் வந்து என்னென்ன சொல்லணும் அதுலேருந்து ஒரு 50-70% வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். மீன் இருக்கிற 30% என்னென்னா வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம அதை சாப்பிடல இதை சாப்பிடலன்னா திட்டுவாங்க. ஸோ அதை இதுக்காகவும் நம்ம எங்காச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ற ஃபுட்டு தான். அது போக நான் வந்துட்டு வந்து வீட்டில் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க நான் வந்து என்னால் எப்படி நீங்கள் சொல்கிறத மட்டும் சாப்பிட்டு என்னால் பசி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, நான் வந்துட்டு டயட் வந்து நான் 2 times அதாவது நான் தனியாக ஒரு டைம் டயட் எடுத்து அது குறையதான ஒரு தடவை பார்க்க ஒரு தடவை எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சப்ஸ்கிரைபர்ஸோடையே சேர்ந்து ட்ராவல் பண்ணேன்.
ஃபர்ஸ்ட் எல்லாரையும் வந்து ஒரு தடவை ரிப்போர்ட் எடுக்க சொன்னேன், கடைசியில் ஒரு தடவை ரிப்போர்ட் எடுக்க சொன்னேன். நானும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அந்த ஒரு டைம் எடுத்தேன். நான் ரெண்டு டைமே எனக்கு வந்து நடுவில் பசியே ஆகலை. சாப்பாடு சாப்பிட்டா பசி வந்து கொஞ்சம் ஆகும், ஆனால் இந்த டயட் எடுக்கிறப்ப கண்டிப்பாக பசியே ஆகாது. ஏன்னா அது அவ்வளோ என்ன சொல்கிறது, பசி ஆகிறதுக்கு விடாத அளவுக்கான ஃபுட்டு தான் அதெல்லாம். நீங்களாம் கடலெலாம் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா பசி ஆகவே ஆகாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி தான். நான் ஆல்ரெடி நிறையா பேர்த்துக்கு இந்த கேள்விக்கான பதில் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் மறுபடியும் நீங்கள் கேட்குறீங்க, அவங்க கேட்குறீங்க அப்படிங்கிறக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதனால் நீங்கள் இந்த ஃபுட்டில் வந்து நான் அக்கா நைட்டு மட்டும் தோசை சாப்பிட்டுக்கலாமா, நைட்டு மட்டும் சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாமா, நடுவில் பசை கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துக்கலாமா அப்படின்லாம் கேட்குறீங்களா? அவங்களுக்கெல்லாம் வந்து சொல்கிறதுன்னா க்யூர் ஆகணும்னு சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் சாப்பாடே கண்ணில் காட்டாமல் இல்லை, அதில் கொஞ்சமாக நம்ம ஒரு டைம் மட்டும் கஞ்சி குடிச்சிருக்கிறோம். ஸோ அந்த கஞ்சி குடிக்கிறப்பே உங்களுக்கு ஓகே அப்பாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ காரம் எல்லாமே அதில் இருக்குது. நான் ஒரு டைம் வந்து ஒரு கிளாஸ் வந்து அட்டன் பண்ண போனேங்க, நம்மாழ்வார் இதில் அட்டன் பண்ண போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டயட் அப்படிங்கிறதே ஃபாலோ பண்ணது. அன்னைக்கு நாங்கள் போயிட்டு அவங்க கொடுத்தது என்னென்னா அந்த என்ன காய், புடலங்காய் போட்டு தேங்காய் பூ போட்டு அரிசி போட்டுன்னு தான் நினைக்கிறேன், போட்டு உப்பு ரொம்பவே கம்மி போட்டு காரையில் எதுவுமே இல்லை, பயங்கர சப்புன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு காலையில் அந்த காலையில் வந்து ஏதோ ஒரு கசப்பாக ஒரு கஞ்சி, இது என்ன கசப்பானது இல்லை, வாயிலேயே வைக்க முடியல, இருந்தாலும் வந்து அதுதான் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனக்கு மதியத்துலேயும் அப்படி தான், மதியம் வந்து இந்த கஞ்சி தான் குடித்தாங்க. எனக்கு அந்த சாயங்காலம் வர்றப்ப எப்பா சாமி எங்காச்சும் நிறுத்தி டீயை குடிச்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு நான் இப்போ இது அப்படி கிடையாதுப்பா, அதை கம்பேர் பண்ணும் அது வந்து பயங்கர ஹெல்த்தியானது தான். புடலங்காலாம் நம்ம தோல் சீவிட்டு அந்த என்னது நம்ம நாரெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டதுக்கப்புறம் போடுவோம், அப்படியெல்லாம் போடாமல் அப்படி அப்படியே கட் பண்ணி போட்டுருந்தாங்க, விதையோடு அப்படியே கட் பண்ணி போட்டுருந்தாங்க, எல்லாமே ஹெல்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விதையெல்லாம் எடுத்துடுறோம்ல. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு அதையெல்லாம் அதை அப்போ இதுவே நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னா அதை சுத்தமாகவே சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து நான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன். நான் வந்து டயட்டுக்குன்னு கொடுத்த ஃபுட்டை நான் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன். நான் அடிக்கடி நான் வந்து வீட்டில் வந்து தம்பி அவங்கெல்லாம் வந்துட்டு வெளியே போயிட்டாங்க இல்லை நான் மட்டும் இருக்கேன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு நான் வந்து இந்த டயட்டுக்கு எடுக்கிற ஃபுட்டு தான் சாப்பிடுவேன். நிறைய பேர் தெரியுங்க எப்படி பாவக்காய் மட்டும் அப்படியே சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி, பட் அது பழகிரும். அப்புறம் வந்துட்டு 13 நாள் கழிச்சோடனே நீங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்களே, நிஜமாலுமே எனக்கு 13 நாள் கழிச்சோடனே இப்போ வரைக்குமே என்னால் பரோட்டா வந்து ஃப்ரீயாக சாப்பிடல. முன்ன சாப்பிடுவேன், 2 பரோட்டா சாப்பிடுவேன், ஆனால் எனக்கு தலைவலி வந்துடும். ஆனால் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், சாப்பிட எனக்கு தலைவலி வந்துடும். நான் இப்போ வந்து பரோட்டா வந்து என்னால் சாப்பிட முடியல. என் பசங்க வந்து கடையில் பரோட்டா விட வீட்டில் செய்கிற பரோட்டா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா வீட்டில் செய்வாங்க. அப்போவுமே நான் வந்துட்டு பசங்களோட உட்காந்து சாப்பிடுவோம், 1.5 பரோட்டா தான் சாப்பிடுவேன். ஏன்னா அதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது, ஏன்னா மைண்டும் மனசும் வந்துட்டு அது கெட்டது கெட்டது கெட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கனால நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் நான் வந்துட்டு இப்போ வந்து பிரெட் ஒரு ஒருத்தர் சாப்பிட்டு பழையிருப்பீங்க, பிஸ்கட் ஒரு ஒருத்தர் சாப்பிட்டு பழையிருப்பீங்க. அது எல்லாமே இந்த 13 நாள் டயட் எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் கெட்டது அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வந்து எனக்கு ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஆகுதா என்னன்னு தெரியல, பட் எனக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. இப்போ எனக்குமே சம்டைம்ஸ் நான் சின்ன பிள்ளைலலாம் காய்ச்சல் வந்துருச்சுன்னா பிரெட் கொடுப்பாங்க பாலில் நினச்சி, எனக்கு எப்பாச்சும் சாப்பிடணும்னு தோணும். அப்போ எப்பாச்சும் சாப்பிட்றப்ப ஒன்றே ஒன்று சாப்பிடுவேன், ஏன்னா நமக்கு அந்த ஆசை வரப்போ ஒன்றே ஒன்று மட்டும் சாப்பிடுவேன். ரொம்ப நான் அதை எடுத்துட்டு இன்னைக்கு பிரெட் தான் அந்த பிரெட்டையே தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சாப்பிட மாட்டேன். ஸோ நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இப்படி டயட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குறையும். இதுக்காக வந்து நீங்கள் கல்யாணத்தை வந்து தள்ளி போடணுங்கிற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவெடுத்துங்க. நான் இந்த தைராய்டு வந்து ஒரு பெரிய வியாதி இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இது அவங்களுக்கான வீடியோ தைராய்டு பற்றி கேட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல விளக்கமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ஓகே இவ்வளோதான் உங்களுக்கு எல்லா ஆன்சரையும் நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டோட வீடியோ வந்து ஒன்றுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு தடவை வீட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த இதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய், டேக் கேர், பபாய். அப்புறம் வந்துட்டு நம்ம சேனலை வந்து எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய 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 தேங்க்யூ.